ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசியில் பொங்கலும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறேங்க. இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இனி வந்து பொங்கலும் சாம்பாரும் நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராமுக்கு எச்சா எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு 4-5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அதை நல்லா அலாசிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சோண்டு வர மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்ப மிளகாய் தூள், சாம்பார் பொடி எது இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 தக்காளி வந்து போட்டுக்கலாங்க. நான் முழுசாக தான் போடுறேன், ஏன்னா இது நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம வதக்கித்தான் போட போகிறோம். அதனால் நான் முழு தக்காளியாக உள்ளே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 2-3 சவுண்டு போதுங்க, இல்லைன்னா உங்கள் பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சவுண்டு விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் ஃபுல்லாக வலி வலியே அரிசி எடுத்திருக்கேன். அதில் பாதி மட்டும் நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பு வந்து நான் லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துகிட்டு போகிறேங்க. இது வறுத்தும் செய்யலாம், வறுக்காமையும் செய்யலாம், நம்ம இஷ்டம் தான். கொஞ்சம் வறுத்தா நல்லாயிருக்குங்க. நல்லா லேசாக நெய் விட்டு இதை வந்து கொஞ்சம் மணம் வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இந்த அளவுக்கு பருப்பு கலர் மாதிரிலாம் போடுங்க. இதை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டையுமே வந்து நான் வந்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நான் வந்து வச்சாச்சுங்க. இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தாளிப்பு வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அதே சமயத்தில் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு, தக்காளி உள்ளே போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அந்த வெங்காயத்துடைய பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா கரண்டிலேயே போட்டு ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப போட்டு கரையிற அளவுக்கு நம்ம மசிக்க வேண்டாம். 1-3 தடவை நல்லா கலக்குனிங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும். இப்போது வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா தக்காளி, அதை வந்து அப்படியே கரண்டியில் போட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தோடு சேர்த்தும் போது ஈஸியாக வதங்கி வந்துடுங்க. நீங்கள் வந்து இதில் போட்டு வதக்கிறத விட வேக வச்சுட்டு போட்டு வதக்குனிங்கன்னா ஈஸியாக தக்காளி வந்து குக் ஆயிடுங்க. இதை வந்து 1 நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா ஃபுல்லாக தக்காளி நல்லா வந்து தொக்கு மாதிரி ஆயிரும். நான் வந்து வெறும் பிளெயின் சாம்பார் தான் வைக்கிறேங்க. வேணும்னா தேவைப்பட்டதுன்னா நம்ம காய்கறிகள் என்னென்ன இருக்கோ அது கூட போட்டுக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு கூட வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இது கூட வந்து தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி விடணுங்க, ஏன்னா இது நேரம் ஆகும்போது நல்லா கெட்டியாகி வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பெரிய டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா நேரம் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அடுத்து வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். பக்கத்தில் நம்ம இனி பொங்கலை தாளித்து விட்டுடலாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் விடுங்க, ஏன்னா நம்ம தனியாக தாளிப்பு வேறு கொடுக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பக்கத்தில் வந்து நம்ம 1.5 கப் மொத்தமாக அரிசி பருப்பு சேர்த்து எடுத்தோங்களா, அதனால் வந்து 1:4 விதத்தில் மொத்தமாக 6 கப் தண்ணி வந்து நம்ம மெஷர் பண்ணி ஊற்றி பக்கத்தில் வந்து கொதிக்க வைக்க போகிறோங்க. இது கொதிச்சுட்ருக்கட்டும், அதுக்குள்ளே பொங்கல் வந்து நம்ம தாளித்து விட்டுறலாங்க. அரிசியும் பருப்பும் ஊறின தண்ணி வந்து 1 கப் அளவு இருந்ததுங்க, அதையும் சேர்த்து நான் வந்து மெஷர் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து 1-5 மிளகு மட்டும் போடுறேங்க. போட்டுட்டு இது கூட வந்து 1 பச்சை மிளகாய், 2-3 துண்டு இஞ்சி, அதை மட்டும் போட்டு நம்ம வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து நம்ம பொங்கல் வந்து செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இனி வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியும் பருப்பையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயில் வந்து இந்த அரிசியும் பருப்பும் ஃப்ரை ஆச்சுன்னா பொங்கல் வந்து நல்லாயிருக்குங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. சாம்பார் பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இனி வந்து இதை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. மல்லியலை தூவி நம்ம வந்து இதை இறக்கிடலாம். 1-10 நிமிஷத்தில் நமக்கு வந்து நல்லா டேஸ்டியான சூப்பரான சாம்பார் வந்து நமக்கு கிடச்சிடுங்க. தண்ணி மட்டும் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் நேரம் ஆகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆச்சுன்னா போதுங்க. இனி வந்து நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்க 6 கப் தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இனி வந்து இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொதிச்சு வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணுறக்கு முன்னாடி இதில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் நெய்யை சேர்த்திட்டு க்ளோஸ் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. நேரமாகும்போது கூட இருகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக பொங்கல் வந்து வெந்து வந்திருக்குங்க. நம்ம பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் இல்லைங்க. புழுங்கல் அரிசிலேயே ஒரு 3¾ கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றினோம் அப்படின்னா பச்சரிசி பொங்கல் விடவே புழுங்கல் அரிசி பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். இதை அடியிலேருந்து விட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு வந்து ரஃப்பாக நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. ரொம்ப ஃபைனாக வேண்டியதில்லை, ஓரளவு குற குறப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நெய்யாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு கடலெண்ணையும் நெய்யும் ரெண்டுமே வந்து பாதி பாதி ஆட் பண்ணிக்க போகிறேங்க. நீங்கள் வந்து சீரகம், மிளகு, இஞ்சி எல்லாமே வந்து முழுசாக போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த குறவரப்பாக அரைச்சிருக்க இந்த பவுடரை தான் இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துறேங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இது நமக்கு பவுடராக சேர்த்தும் போது கருகருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்மியாக வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு அந்த பச்சை வாசம் போகணுன்னா டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொங்கலில் வந்து சேர்த்திக்கலாங்க. இதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம வந்து குறைவான அளவுக்கு தான் வந்து நெய் வந்து சேர்த்திருக்கிறோம். அதனால வந்து உடம்புக்கு வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. சிலருக்கு வந்து பச்சரிசி சேராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து தாராளமாக வந்து புழுங்கல் அரிசியை வந்து யூஸ் பண்ணி பொங்கல் வந்து செய்யலாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஃபுல்லாக எல்லா அந்த நெய் வந்து எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகட்டும்ங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் குமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.